அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு அரண். அதாவது அரண்னா பாதுகாப்பு, இந்த அரணை குறிக்கிறது. அரண் அப்படின்னு பார்த்திங்கன்னா 75வது அதிகாரம். இதுக்கு என்ன பொருள்னால் பாதுகாப்பு, பாதுகாத்தல். எடுத்துக்காட்டு, ஒரு அரசன் இருக்காருன்னா அவர் நாட்டை எப்படி பாதுகாக்கிறாங்க. உதாரணம் ஒரு கோட்டையை சொல்கிறது, எப்படிலாம் அது பாதுகாப்பான வழிமுறையில் எடுத்து செல்வது அப்படின்னு பார்க்குறது தான். வாங்க பார்க்கலாம். இதுலேருந்து ரெண்டு குரல் இருக்குது. வாங்க, முதல் குரல். மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் காடும் உடையது அரண். மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் காடும் உடையது அரண். பொருள் பாருங்களேன். தெளிந்த நீரும் நிலமும் மலையும் அழகிய நிழல் உடைய காடும் ஆகிய நான்கும் உள்ளதே அரண். அதாவது அவங்க எதை பாதுகாப்புன்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு கோட்டைக்கு உதாரணம், ஒரு கோட்டைக்கு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, மணி நீரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெளிந்த நீரும், அதாவது வற்றாத நீர், முத்து போன்ற நீரை சொல்கிறது. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு, நீங்கள் பழைய காலத்தில் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டை இருக்கும், அந்த கோட்டையை சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த பள்ளம் மாதிரி வாய்க்கா மாதிரி வச்சுருப்பாங்க, அதில் முதல்ல இருக்கும், அது ஒரு முதல் பாதுகாப்பு. அந்த அரண்மனையை சுற்றி அது மாதிரி ஒரு பள்ளம் மாதிரி போட்டு அதில் முதல்ல விட்டுருப்பாங்க. அடுத்தது மண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிலமும், அதாவது கோட்டையை சுற்றி அதுக்கப்புறம் வெறும் நிலமும் மட்டும்தான் இருக்கும், மரம் செடி கொடி எதுவும் இருக்காது. அது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, எதிரி யாராவது வந்தாங்க அப்படின்னா அழகாக பார்க்குறதுக்கு, அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த இடம் இருக்கும். அடுத்தது மலையும், மலையும் இருக்கும், ஒரு நாடுனால் அதில் மலையும் இருக்கணும், இயற்கைவளம் இருக்கணும். இது ரெண்டும் பார்த்திங்கன்னா நம்ம செயற்கை ஏற்படுத்தினது, இது பார்த்திங்கன்னா ஒரு இயற்கையாக இருக்கிறது அது. அடுத்தது அணிநிழல் காடும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அடர்ந்த காடு அப்படின்னு சொல்கிறது, அதாவது அழகிய நிழல் உடைய காடும். ஒரு நாடுனால் அதில் அது மாதிரி ஒரு அழகு, அதாவது அடர்ந்த காடு இருக்கணும், அப்போ தான் அது பசுமுள்ள நாடாக பார்க்க முடியும். இந்த நான்கும் ஆகிய நான்கும் உள்ளதே அரண் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கோட்டைனா இப்படி தான் இருக்கணும் பாருங்களேன். அவங்க அரண் அப்படின்னு கேட்டால் எந்த நான்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, தெளிந்த நீரும் நிலமும் மலையும் அழகிய நிழல் உடைய காடும். இதை வந்துட்டு இன்றைக்கி அடர்ந்த காடும் அப்படின்னு சொல்லலாம். இந்த நான்கும் உள்ளதே அரண் ஆகும், ஒரு கோட்டைக்கு குறிக்கிறது. ஒரு கோட்டைக்கு இதெல்லாம் அந்த நான்கும் இருந்தால் தான் அது ஒரு பாதுகாப்பான முறையில் இருக்கிறதா பார்க்க போடும். இரண்டாவது திருக்குறள். எனைமாச்சித்து ஆகிய கண்ணும் வினைமாச்சி இல்லார்கண் இல்லது அரண். எனைமாச்சித்து ஆகிய கண்ணும் வினைமாச்சி இல்லார்கண் இல்லது அரண். பொருள் பாருங்களேன். அரண் எவ்வளவு பெரிய முடியதாக இருந்தாலும் செயல் சிறப்பு இல்லாதவரிடத்தில் அது பயனில்லாதது ஆகும். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, கோட்டை அந்த அரசன் அந்த கோட்டை சொல்கிறது, அது எவ்வளோ பாதுகாப்பாக ஸ்ட்ராங்காக இருந்தாலும் பலமாக இருந்தாலும் அந்த அரசருக்கு போர் புரியும் திறமை அது இல்லாமல் இருந்தால் அது எவ்வளோ பலமாக இருந்தாலும் அது பயனற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். எனைமாச்சித்து அப்படின்னு பார்த்திங்கன்னா மாட்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா புகழ், பெருமையை சொல்கிறது. எனை மாட்சித்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெருமை, எவ்வளவு புகழ் ஆகிய கண்ணும், எவ்வளோ பெருமுடியதாக புகழ முடியதாக இருந்தாலும் வினைமாட்சி அப்படின்னா செயல், வினைமாட்சி அப்படிங்கன்னா அந்த செயல் திறன் சொல்கிறது, அதாவது போர் திறன். இல்லார் கண், அந்த போர் திறன் வந்துட்டு அவர்கிட்ட இல்லை அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இல்லது அரண், அது பயனற்றது. அதாவது கோட்டை எவ்வளோ பலமாக இருந்தாலும் அந்த அரசனுக்கு போர் புரியும் திறன் இல்லாவிட்டால் அது பயனற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அனைவருக்கும் நன்றி.